அனைவருக்கும் வணக்கம். செரி கன்சல்டன்சி யூடியூப் சேனலிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய காணொலியில் பட்டுப்புழு வளர்ப்பில் ஊசி மேலாண்மை குறித்து காணவிருக்கின்றோம். ஊசி ஈக்கள் பட்டுப்புழு வளர்ப்பில் பெரும் சேதத்தினை விளைவிக்கின்றன. ஊசி ஈக்கள் தனது முட்டைகளை பட்டுப்புழுவின் உடலின் மேற்பரப்பில் வைக்கின்றன. ஒரு பெண் ஊசி ஈயானது ஒரு முறை முட்டையிடுதல் மூலம் 300 பட்டுப்புழுக்களை கொள்ளும் திறன் கொண்டதாக உள்ளது. ஊசி ஈக்கள் பெரும்பாலும் 4 மற்றும் 5வது நிலை பட்டுப்புழுவின் உடலின் மீது தனது முட்டைகளை வைக்கின்றன. இந்த முட்டைகள் பொரிந்து பட்டுப்புழுவின் உடலுக்குள் சென்று அதன் உள்ளுறுப்புகளை உணவாக உட்கொள்கின்றன. பிறகு அந்த ஊசி ஈக்களின் முட்டைகள் பொரிந்து பட்டுப்புழுவின் உடலை துளைத்து கொண்டு வெளியேறுகின்றன. ஊசி ஈயானது வெளியேறும் துளை கருமை நிறத்தில் காணப்படும். இத்துளையின் மூலம் இதர நோய்க்கிருமிகளும் பட்டுப்புழுவினை தாக்கும் அபாயம் உள்ளது. புழுவின் உடலில் இருக்கும் போது பட்டுப்புழுவானது மந்தமாக இருக்கும். உணவுகளை உண்ணாது. சில நேரங்களில் பட்டுப்புழுக்கள் இறந்து விடுகின்றன. ஒரு சில பட்டுப்புழுக்கள் கூடு கட்டிவிடும். அப்பொழுது ஊசி ஈயானது பட்டுக்கூட்டினை துளைத்து கொண்டு வெளியே வருகின்றது. இவ்வாறு துளையுடன் காணப்படும் கூடுகள் விற்பனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருங்கிணைந்த ஊசி தடுப்பு முறைகள். முதலாவதாக, பட்டுப்புழு வளர்ப்பு மனையின் கதவு மற்றும் ஜன்னல்களில் நைலான் வலைகள் கொண்டு தடுப்பு ஏற்படுத்துவதன் மூலம் ஊசி ஈக்கள் உள்நுழைவதை தடுக்கலாம். இரண்டாவது முறையாக, ஊசி ஈ மருந்து கரைசலை வெளிச்சம் வரக்கூடிய ஜன்னல் அருகில் வைக்க வேண்டும். மூன்றாவது மற்றும் முக்கிய முறையாக, ஊசி ஈயை கட்டுப்படுத்த நிசோலிங்ஸ் தைமஸ் என்னும் இயற்கை பூச்சி எதிரி பயன்படுத்தப்படுகிறது. நிசோலிங்ஸ் தைமஸ் ஊசி ஈக்களின் கூடுகள் மீது தனது முட்டைகளை முட்டையிட்டு வைக்கின்றன. இந்த முட்டைகள் பொரிந்து ஊசி ஈயின் கூட்டினுள் சென்று அதன் உள்ளுறுப்புகளை உணவாக உட்கொள்வதன் மூலம் ஊசி ஈயானது கட்டுப்படுத்தப்படுகிறது. மற்ற முறைகளை காட்டிலும் நிசோலிங்ஸ் தைமஸ் என்னும் உயிரியல் இயற்கை முறையானது சிறந்த முறையாக கருதப்படுகின்றது. 100 முட்டை தொகுதிகளுக்கு 100,000 நிசோலிங்ஸ் தைமஸ் பூச்சிகள் என்ற கணக்கில் பயன்படுத்தப்படுகின்றன. அதோடு ஊசி ஈக்கள் தாக்கிய புழுவினை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவதன் மூலமாகவும் பாதிப்பினை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு அப்புறப்படுத்தப்பட்ட புழுக்களை உரக்குழியினுள் கொட்டி கிருமி நாசினி தெளித்து மணல் போட்டு மூடுவதன் மூலமாக பாதிப்பிலிருந்து விவசாயிகளையும் பட்டுப்புழுக்களையும் காக்க இயலும். நன்றி.